செங்கம் அருகே ஆசிரியர் அடித்ததால் மாணவிக்கு மனநலம் பாதிக்கப்பட்டதாக பெற்றோர் போலீசில் புகார் அளித்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் மேல்செங்கத்தில் அரசு உயர்நிலைப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. இங்கு 9ஆம் வகுப்பு படித்து வரும் மாணவி கீதாவை சிறப்பு வகுப்பிற்கு தாமதமாக வந்ததாக கூறி அவரது ஆசிரியர் அடித்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ஆசிரியர் அடித்ததன் காரணமாக தனது மகளுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதுகுறித்து பள்ளி தலைமை ஆசிரியரிடம் புகார் அளித்தும் சம்பந்தப்பட்ட ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் கீதாவின் பெற்றோர்கள் குற்றம் சாட்டினர். இதனையடுத்து பள்ளி மாணவியை தாக்கிய ஆசிரியர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மேல்செங்கம் காவல் நிலையத்தில் கீதாவின் பெற்றோர் புகார் அளித்தனர். ஆசிரியர் அடித்ததால் பள்ளி மாணவியின் மனநலம் பாதிக்கப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான், மேல்செங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் எங்கள் பிள்ளை 9ஆம் வகுப்பு சேர்த்துருக்குறேன். அங்கே படிச்சுக்கிட்டு இருக்குதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவர் சிறப்பு வகுப்பு நடத்துகிறதா காலையில் வந்து 8 மணிக்கு எங்கள் பிள்ளையை வர சொல்லியிருந்தார் சசிகுமார்ன்றவர். ஆனால் அந்த வகுப்புக்கு போகிறதுக்கு பிள்ளைக்கு வந்து காலதாமதம் ஆகிப்போச்சு, ஒரு 1.5 மணி நேரம் லேட் ஆகிப்போச்சு. அந்த 1.5 மணி நேரத்துக்கு 1 நிமிஷத்துக்கு 1 அடின்னு சொல்லிட்டு மூங்கில் கோலால் பெரம்பலை அடிச்சிருக்காரு, 30 அடி அடிச்சிருக்காரு.